மீண்டும் பால்மா விலையில் ஏற்படவுள்ள மாற்றம். சீமெந்து நுகர்வில் பாரிய வீழ்ச்சி, விற்பனையாளர்கள் கவலை. இலங்கை மக்களுக்கு காத்திருக்கும் அடுத்த வரி அதிகரிப்பு. இந்தியாவின் மாநிலமாக இலங்கை மாறுகின்றதா? இந்திய உயர் ஸ்தானிகர் ஆணையம் வெளியிட்டுள்ள விசேட அறிவித்தல். லிட்ரோ நிறுவனம் விடுத்த அதிரடி அறிவிப்பு. இலங்கையில் தீவிரமடைந்த மற்றொரு போராட்டத்தால் ஏற்பட்ட பதற்ற நிலை. நாட்டில் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் பாரியளவில் அதிகரித்துள்ள நிலையில் அடுத்த வாரம் முதல் இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலை மேலும் அதிகரிக்க வாய்ப்புகள் உள்ளதாக பால்மா இறக்குமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இலங்கை ரூபாவின் பெறுமதி வீழ்ச்சி மற்றும் உலக சந்தையில் பால்மாவின் விலை அதிகரிப்புக்கு ஏற்ப விலைகள் அதிகரிக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நாட்டில் டொலர் நெருக்கடி காரணமாக இறக்குமதியாளர்கள் சிரமங்களை எதிர்நோக்குகின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது. சீமெந்து நுகர்வில் பாரிய வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக விற்பனையாளர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். நாட்டில் ஏற்பட்டுள்ள விலை அதிகரிப்பினை தொடர்ந்து சீமெந்தின் விலையை 500 ரூபாய் தொடக்கம் 600 ரூபாயினால் உயர்த்த சீமெந்து உற்பத்தி நிறுவனங்கள் தீர்மானித்துள்ளதாக விற்பனையாளர்கள் தெரிவிக்கின்றனர். அதன்படி சந்தையில் தற்போது 50 கிலோ எடையுள்ள சீமெந்த் மூட்டை ரூபாய் 2300 முதல் 2350 என்ற விலையில் விற்பனை செய்யப்படுவதால் சீமெந்தின் புதிய விலையை ரூபாய் 500 தொடக்கம் 600 ரூபாவால் உயர்த்த சீமெந்து நிறுவனங்கள் நடவடிக்கை எடுத்துள்ளன. இந்நிலையில் சீமெந்து விலை உயர்ந்துள்ளதாலும் புதிய கட்டிடங்களின் கட்டுமானப்படி நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் சீமெந்தின் தேவை குறைந்துள்ளதனால் மொத்த விற்பனை கடைகளில் சீமெந்து இல்லை எனவும் விநியோகஸ்தர்கள் தெரிவிக்கின்றனர். தற்போதைய வரி வருமானம் போதுமானதாக இல்லாததால் வரியை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நிதியமைச்சர் அலிஷா பிரே தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துடன் கலந்துரையாடுவதற்காக அமெரிக்கா சென்றுள்ள நிதியமைச்சர் வெளிநாட்டு ஊடகம் ஒன்றுக்கு வழங்கியுள்ள நேர்காணலின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கையின் கடன் மறுசீரமைப்புடன் சர்வதேச நாணய நிதியத்துடன் இணைந்து எதிர்காலத்தை திட்டமிடுவதற்கு எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இலங்கை மக்கள் விரும்பினால் இலங்கையை இந்தியாவின் ஓர் மாநிலமாக ஏற்க தயாரென்று வெளியான டுவிட்டர் பதிவிற்கு இந்திய உயர் ஸ்தானிகர் ஆலயம் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இலங்கை மக்கள் விரும்பினால் இலங்கையை இந்தியாவின் ஓர் மாநிலமாக ஏற்க தயாராக இருக்கின்றோம். இதன் பிரகாரம் இலங்கையின் அனைத்து நெருக்கடிகளையும் தீர்ப்போம் என இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கரின் டுவிட்டர் கணக்கிற்குரியதென காண்பிக்கும் கணக்கொன்றில் இருந்து கருத்தொன்று வெளியாகியுள்ளது. மக்கள் மத்தியில் இது பரபரப்பாக பேசப்பட்டு வந்த நிலையில் இது முழுக்க முழுக்க போலியானது, ஜெய்சங்கரின் டுவிட்டர் கணக்கிற்குரியதென காண்பிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்ட போலியான பதிவு என இந்திய உயர் ஸ்தானிகர் ஆணையம் தனது டுவிட்டர் தளத்தில் கருத்து தெரிவித்துள்ளது. தீய எண்ணத்துடனான இதன் உள்ளீடுகளை நாம் கடுமையாக மாறுகின்றோம் எனவும் இந்திய உயர் ஸ்தானிகர் ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இலங்கைக்கு இடையில் காணப்படும் நட்பு ரீதியானதும் நெருக்கமானதும் தொன்மையானதுமான உறவை பாதிக்கும் வகையில் அவநம்பிக்கை கொண்ட தரப்பினரால் மேற்கொள்ளப்படும் தீய நோக்கத்துடனான இம்முயற்சிகள் ஒருபோதும் வெற்றியடைய போவதில்லை எனவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். லிட்ரோ நிறுவனம் தமது உள்நாட்டு எரிவாயு சிலிண்டர் விநியோகத்தை எதிர்வரும் 25ஆம் தேதி வரை இடைநிறுத்தியுள்ளது. லிட்ரோ நிறுவனத்தின் வசம் தற்போது 1300 மெட்ரிக் டன் எரிவாயு மாத்திரமே கையிருப்பில் உள்ளதால் அதனை பாதுகாப்பு சேவைகள், மருத்துவமனைகள் மற்றும் தகனங்கள் போன்ற அத்தியாவசிய சேவைகளுக்கு வழங்குவதற்கு தீர்மானித்துள்ளது. எவ்வாறாயினும் 3600 மெட்ரிக் டன் சமையல் எரிவாயு எதிர்வரும் திங்கட்கிழமைக்குள் நாட்டை வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் இன்று ஒரு குழுவினர் பெட்ரோல் தரக்கோரி ஆர்ப்பாட்டம் ஒன்றை ஆரம்பித்துள்ளமையால் அங்கு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த சம்பவம் மதுரங்குளிய பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது. இதற்காக புத்தளம் கொழுப்பு வீதியை மதுரங்குளிய நகரத்திலிருந்து மூடுவதற்கு ஆர்ப்பாட்டக்காரர்கள் நடவடிக்கை எடுத்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து அங்கு பதற்றமான சூழல் நிலவியதுடன் பெருமளவான மக்கள் தொடர்ந்தும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக ஊடகவியலாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். மீண்டும் பால்மா விலையில் ஏற்படவுள்ள மாற்றம். சீமெந்து நுகர்வில் பாரிய வீழ்ச்சி, விற்பனையாளர்கள் கவலை. இலங்கை மக்களுக்கு காத்திருக்கும் அடுத்த வரி அதிகரிப்பு. இந்தியாவின் மாநிலமாக இலங்கை மாறுகின்றதா? இந்திய உயர் ஸ்தானிகர் ஆணையம் வெளியிட்டுள்ள விசேட அறிவித்தல். லிட்ரோ நிறுவனம் விடுத்த அதிரடி அறிவிப்பு. இலங்கையில் தீவிரமடைந்த மற்றொரு போராட்டத்தால் ஏற்பட்ட பதற்ற நிலை.